ஸோ இன்றைக்கி நம்மளோட சேனலில் 2019 வெளியான சரைட் அப்படிங்கிற ஒரு டர்க்கிஷ் ஹாரர் படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இதோட இரண்டாவது பாகமும் 2019 வெளியாயிருக்கு. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் அந்த படத்தையும் கண்டிப்பாக பண்ணுறேன். சீக்கிரமாகவே வீடியோக்குள்ளே பெறுவோம். என்ன இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது உங்கள் தமிழ் ஹாலிவுட் டைம்ஸ். ஸோ இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல கொற்ற மலையில ஒரு வீட்டில் ஒரு பேய் ஓட்டுற சடங்கு நடந்துகிட்டு இருக்குங்க. ஒரு பையனோட உடம்புல இருக்கிற ஜின்னை அங்க உள்ள மந்திரவாதி விரட்டிக்கிட்டு இருக்காரு. அந்த ஜின் எப்படியாவது அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போகணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்குங்க. ஆனா ஒரு வழியா அந்த மந்திரவாதி மந்திர வார்த்தைகளை பயன்படுத்தி அந்த பையனோட உடம்புல இருக்க ஜின்னை வெளியில விரட்டிடுறாரு. இப்ப இந்த ஜின் வேற யாரோட உடம்புக்குள்ள போக போகுதோ தெரியலையே அப்படின்னு சொல்லி இந்த படத்தோட டைட்டில போட்டு ஆரம்பிக்கிறாங்க. அங்க சீனை கட் பண்ணா நம்ம படத்தோட ஹீரோயினை காட்டுறாங்க. அவங்க அம்மா கூட ஸ்கைப்ல சாட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அவங்க அம்மாவை விட்டுட்டு வெளியூர்ல தங்கி படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஊர்ல நம்ம ஹீரோயினோட அம்மா மட்டும் தான் தனியா இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் இறந்து ஒரு வருஷம் தான் ஆகுது. அவங்களுக்கு உடல் ரீதியா கொஞ்சம் பிரச்சனைகளும் இருக்கு. அதை பத்தி நம்ம ஹீரோயின் விசாரிக்கிறா. அப்ப திடீர்னு அம்மா ஹரியோட வீட்டுல ஏதோ கிளாஸ் உடையற மாதிரி சத்தம் கேட்க என்னமாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கல. இல்லமா ஜன்னல திறந்து வச்சிருப்பேன், அதான் அப்படி சத்தம் கேட்குது, வேற ஒண்ணும் இல்ல, நீ போய் தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமா குட் நைட் சொல்லிட்டு அவங்க போனை கட் பண்ணிட்டு போயிடுறாங்க. இப்ப இந்த அம்மா ஹரி மட்டும் போனை கட் பண்ணிட்டு வெளியில நடு ரோட்ல நடந்து போறாங்க. அங்க ஒரு வித்தியாசமான உருவத்தையும் பாக்குறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் புக் படிச்சுக்கிட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மெசேஜ் வருதுங்க. என்னன்னு பார்த்தா ஒரு வாய்ஸ் நோட் அவங்க அம்மா தான் அனுப்பிச்சிருக்காங்க. கேட்டா ஏதோ வித்தியாசமான வாய்ஸ் தான் கேக்குது. அவங்க அம்மா பேசுறது எதுவுமே கேட்கல. அம்மா நீங்க பேசுனது எனக்கு புரியலன்னு சொல்லிட்டு மறுபடியும் ரிப்ளை பண்றா. ஆனா அவங்க அம்மா கிட்ட இருந்து எந்த ரிப்ளையும் வரலங்க. அதனால அம்மாவோட சொந்தக்காரி ஒருத்துக்கு போனை போட்டு இந்த மாதிரி அம்மா சரியா டேப்லெட் சாப்பிடுறது இல்லையா, அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி இவ கேட்க, அவங்களுக்கு எல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லாமா, அவங்க நல்லா தான் இருக்காங்க, நீ எதையும் நினைச்சு ஃபீல் பண்ணாத அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல, இல்ல அவங்களோட நடவடிக்கையில ஏதோ ஒரு வித்தியாசம் தெரியுது, அதுக்காக தான் நான் கேட்டேன் அப்படின்னு இவ சொல்லு. அதெல்லாம் எதுவும் இல்லாமா, நீ உன்னோட எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு சீக்கிரமாவே வந்து உன் அம்மாவை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போனை கட் பண்ணிடுறாங்க. அம்மா ஹரி அந்த உருவம் ஒரே போடா போட்டு தள்ளிடும்னு பார்த்தா அவன் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. எதையோ பார்த்து எழுந்திருச்சு அப்படியே நடந்து போறான். அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்ட்ஸோட இருக்காங்க. அங்க உள்ளவங்க எல்லாருமே சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ ஒரு யோசனை போயிட்டு இருக்கு. என்னடி நாங்களாம் ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கோம், நீ எதையோ யோசிக்கிற அப்படின்ற மாதிரி கேட்கல. இல்ல எனக்கு என் அம்மாவோட நினப்பாவே இருக்கு, அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன், ஆனா என்னால போக முடியல அப்படின்ற மாதிரி அவன் சொல்றா. ஏன்னா இவளுக்கு எக்ஸாம் இருக்கு. சரி ஓகே அவ்வளவுதானே, நம்ம எக்ஸாம் முடிச்சுட்டு எல்லாரும் சேர்ந்து உங்க அம்மாவை போய் பார்க்கலாம், அங்க ஒரு 10-15 நாள் நாங்க சேர்ந்து அங்க தங்குறோம் அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாரும் முடிவெடுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அம்மா ஹாரி ரோட்ல என்னத்தையோ பொறுக்கிக்கிட்டே வராங்க. கையில ஏதோ கருப்பு கலர்ல ஒரு பேக் இருக்கு, எதையோ பார்த்து முறைச்சிட்டும் போறான். இப்ப மறுபடியும் நம்ம அம்மா ஹாரிக்கு நம்ம ஹீரோயின் போன் பண்றாங்க. வீடியோ கால்ல பேசிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். அப்ப நம்ம ஹீரோயின் கேட்டுக்கிட்டே இருக்கா, உங்களுக்கு என்னமா பிரச்சனை, ஏன் ஒரு மாதிரியாவே இருக்கீங்க, உங்க பிஹேவியர்ல ஏதோ ஒரு டிஃபரன்ஸ் தெரியுதுன்னு கேட்டுக்கிட்டே இருக்கா. அவங்க அம்மாவும் டென்ஷன் ஆகி அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லாமா, எதுக்கு இதே நீ கேக்குறன்னு பேசிட்டு இருக்கப்ப அவங்களுக்கு பின்னாடி ஒரு உருவம் கிராஸ் ஆகி போற மாதிரி தெரியுது. அம்மா என்னதுமா பின்னாடி என்னது அப்படின்னு கேப்பா. அம்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்லாமா, நீ போனை கட் பண்ணிட்டு தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு போயிருவாங்க. இப்ப வீட்டுல அம்மா ஹாரி நல்லா தூங்கிட்டு இருக்கப்போ திடீர்னு ஏதோ ஒரு சத்தம் கேக்குதுங்க. கண்ணு முழிச்சவ நீங்க வந்துட்டீங்களா, நீங்க எங்கதான் இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கல. இவளுக்கு பின்னாடி ஒரு கருப்படிச்ச உருவம் நிக்குது, இவளையே பாக்குது. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் அவங்க அம்மா ஹாரிக்கு மெசேஜ் பண்றா, தூங்கி எழுந்ததுக்கு அப்புறமா எனக்கு கால் பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து போகையில நம்ம அம்மா ஹாரி வீட்டுக்கு பக்கத்துல உள்ளவங்களுக்கு ஒரு போனை போடுறான். அவனும் என்னமா நீ எப்படிமா இருக்க, உங்க அம்மாவோட உடம்பு ரொம்ப சரியில்லாம போயிட்டு இருக்கு, நீ என்னமா பண்ணிட்டு இருக்க, வந்து உன் அம்மாவை பாத்துக்க மாட்டியா அப்படின்ற மாதிரி கேட்கல. என்னது எங்க அம்மா நல்லா தானே பேசுறாங்க டெய்லி வீடியோ கால்ல, நீங்க எதுக்கு இப்படி சொல்றீங்க அப்படின்ற மாதிரி இவ கேட்க, இல்லம்மா உங்க அம்மாவுக்கு பைத்தியம் புடிச்சு போச்சுன்னு ஊர்ல உள்ளவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க, அவங்க வீட்டுக்கு பக்கத்துல உள்ளவங்க கூட வீட்டை காலி பண்ணிட்டு இன்னொரு ஊருக்கு போயிட்டாங்க அப்படிங்கறதெல்லாம் அவன் சொல்றான். சீக்கிரமா வந்து உங்க அம்மாவை பாக்குறதுக்கான வழிய பாரு அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு போறான். இப்ப ஹீரோயினோட அம்மா அப்படியே ஒரு ரோட்ல நடந்து போறாங்க. காட்டுக்குள்ள போயிட்டு யாருக்குமே தெரியாம ஒரு பாட்டில மண்ணுக்குள்ள போட்டு புதைக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஒரு குப்பை தொட்டியை போட்டு நோண்டிக்கிட்டு இருக்கையில பக்கத்து வீட்டுக்காரி இதை பாத்துட்டு போயிடறாங்க. என்னவ குப்பையை போட்டு நோண்டிக்கிட்டு இருக்கா அப்படிங்கறத பாத்துட்டு போறா. அந்த குப்பையில இருந்து ஒரு மாட்டோட காலுன்னு நினைக்கிறேன், அதை அப்படியே வெட்டி வச்சிருக்கானுங்க. அதை எடுத்து பைக்குள்ள போட்டுக்கிறான். இப்ப அந்த பக்கத்து வீட்டுக்காரி பாத்துட்டு போனா பாத்தீங்களா, அதை அவளோட புருஷங்கிட்ட சொல்லி பாப்போல. அவன் போலீஸ்காரனை கூட்டிட்டு வந்துட்டு, இந்த மாதிரி இந்த பொம்பளை என்ன பண்றானே தெரியல, பக்கத்து வீட்டுல எல்லாம் நாங்க தங்குறதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரனை நைட் நேரத்துல கூட்டிட்டு வராங்க. அந்த வெட்டப்பட்ட மாட்டோட காலையும் பாக்குறாங்க, உள்ள போறாங்க, கதவை நாக் பண்ணி பாக்குறானுங்க, ரெஸ்பான்ஸ் இல்ல. மறுபடியும் தட்டுறப்ப அந்த லேடி கதவை திறக்கிறான். உங்க மேல நிறைய கம்ப்ளைண்ட் சொல்றாங்கம்மா, அதனால போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வரீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கல. அவங்களுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சத்தம் கேக்குதுங்க. உங்க வீட்டுல யார் இருக்கா நான் பாக்கணும்னு சொல்லிட்டு கதவை ஓபன் பண்ணல, என்ன விட்டுருங்க, வராதீங்க வராதீங்கன்னு கத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள ஓடி போறாங்க. இவங்க டோரை ஓபன் பண்ணிட்டு உள்ள வரானுங்க. வீட்டுக்குள்ள செம்மையா கப்படிக்குதுங்க, மூக்க பொத்திக்கிறாங்க. போலீஸ்காரன் அப்படியே நடந்து போகையில இதை பார்த்து கூட வந்தனும் தெரிச்சு ஓடுறாங்க. டோர் லாக் ஆயிருக்கு, வெளியில போக முடியல. அந்த கிச்சனையே பாக்குறான்,
அவ்வளவுதாங்க இவன் சொல்லியும் முடிஞ்சு போச்சு. இப்ப நம்ம ஹீரோயினோட அம்மாகாரிக்கு ரொம்ப உடம்பு முடியாதனால நம்ம ஹீரோயின் கூடவே அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து அம்மாகாரிய பாக்குறதுக்காக வராங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா டோர் லாக் ஆயிருக்குங்க. ஓபன் பண்ணிட்டு உள்ள போய் பார்த்தா செம்மையா நாத்து அடிக்குதுங்க. அழுகி போன குடலு எலும்பு அதெல்லாம் கிடக்கு. கூடவே செவரு முழுக்க வித்தியாச வித்தியாசமான வார்த்தைகளையும் எழுதி வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோயின் அவங்க அம்மாவோட பெட்ரூம்ல போய் பாக்குறாங்க. அங்கேயே ஆளை காணும். அங்க உள்ள போட்டோவை பாத்துக்கிட்டு இருக்கப்ப இதுக்கு பேயோட மூஞ்சே தேவலாம் இல்ல. இப்ப அம்மா ஹாரிய உட்கார வச்சு என்னமா ஆச்சு ஏமா பேய் பிடிச்ச மாதிரியே உட்காந்துருக்கீங்கன்னு கேட்கல. எனக்கு ஒண்ணு இல்ல நான் நல்லா இருக்கேன், எனக்கு ஒண்ணு இல்ல நான் நல்லா இருக்கேன்னு திரும்ப திரும்ப சொன்னதே சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப வீட்டே கிளீன் பண்ணலாம்னு முடிவெடுத்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீட்டை கிளீன் பண்றாங்க. அப்ப கீழே ஹாலுக்கு அவங்க அம்மா ஹாரிய கூட்டிட்டு வந்து அப்பையும் கேக்குறா என்னதாமா ஆச்சு சொல்லுங்கன்னு கேட்கல. ஓ அப்பா இங்கதாமா இருக்காரு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல, ஆமாமா அப்பா எப்பவுமே நம்ம கூட தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். அவன் எந்த மீனிங்ல சொல்றான்னு நமக்கு தெரியல. இப்ப திடீர்னு இந்த அம்மா ஹாரி நீங்க இங்க வந்தது அவருக்கு பிடிக்கல, அவர் கண்டிப்பா கோவப்படுவாரு, உன் அப்பா கோவப்படுவாருன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து எழுந்திரிச்சு போறான். இன்னொரு பக்கம் ஸ்டார்டிங் சீன்ல ஒருத்தனை பாத்துருப்பீங்களா, பேய் ஓட்டிருப்பான்ல, அவன் காட்டுக்குள்ள எதையோ தேடி போயிட்டு இருக்காங்க. நான் உன் கிட்ட வந்துட்டேன், எனக்கு அது தெரியுது அப்படின்றத சொல்லிட்டு சீக்கிரமாவே நம்ம சந்திப்போம்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் கூடவே அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நாங்க வாங்கிட்டு வரோம்னு நம்ம ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்டு ஒரு பக்கம் போறாங்க. இன்னொருத்தன் அந்த பய ஒருத்தர் இருக்கான் பாத்தீங்களா, அவன் நான் தோட்டத்துல உள்ள வேலையெல்லாம் பாத்துக்கிறேன்னு அவன் ஒரு வேலையை பிரிச்சு எடுத்துக்கிறான். நம்ம ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்டு ஒரு கடைக்கு போறாங்க. இந்த சீட்ல உள்ளதெல்லாம் குடுங்கன்னு கேட்கல. அவன் கடுப்புல அதை புடுங்கி ஏனோதான பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு வந்து போட்டுட்டு காசை கூட வாங்காம டேபிள்ல வச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா போறாங்க. இவங்க ரெண்டு பேத்துக்குமே ஏன் அப்படி எல்லாம் பண்றாங்க அப்படிங்கறது ஒண்ணும் புரியல. இப்ப அந்த வீட்டுல இருந்த பய வீட்டை சுத்தி நிறைய குழிகள் இருக்குங்க. அந்த குழிகளை மூடுறதுக்கு இவனுக்கு சில டூல்ஸ் வேணும், அதை கேட்கலாமேனு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுக்காரனை போய் கேட்டு பாக்குறான். அவனும் இந்த வீட்டுக்கு தான் வந்திருக்கோன்றத சொன்ன உடனேயே, ஏப்பா உங்களுக்கு ஒரு வேலையே இல்லையா, முதல்ல உயிர் தப்பிக்கணும்னா வீட்டை விட்டு காலி பண்ணி போங்கடா அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு போற சாத்தையில, அப்படி சொல்றீங்க அந்த வீட்டுல என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கல. அந்த வீட்டுல ஒரு ஜின் இருக்கு, அப்படிதான் அந்த மந்திரவாதியும் சொன்னாருன்னு ஒரு மந்திரவாதி பேரை சொல்றாங்க. சரி நான் கேட்டதையாவது குடியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டூல்ஸ் வாங்கிட்டு பய எங்க வீட்டுக்கு வந்து வேலையை பாக்குறான். இப்ப நம்ம ஹீரோயின் கடைக்கு போனாதான் ஒருங்க ரெஸ்பான்ஸ் கூட பண்ண மாட்டாங்க இல்லையா, அதனால நான் மட்டும் கடைக்கு போறேன் மெடிக்கல் ஷாப்புக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டு மட்டும் போறான். அங்க உள்ளவங்கள்ட்ட எப்படியாவது விஷயத்த கடந்துடணும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி போட்டு வாங்கி பாக்குறான். இந்த ஊர்ல எல்லாருமே ஒரு லேடியை ஒரு மாதிரி பாக்குறாங்களே அது எதனால அப்படின்ற மாதிரி இவ கேட்கல. அப்பதான் இவ ஒரு உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறான். அதாவது நம்ம ஹீரோயினோட அம்மா காரி என்ன பண்ணிருக்கான்னா, செத்து போன அவன் புருஷனை உயிரோட கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மந்திரவாதி லேடிய பாக்கிறதுக்காக போயிருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த லேடி கிட்ட கெஞ்சு கூத்தாடி ஒரு வழியா அந்த மந்திர வார்த்தைகளையும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த சடங்கையும் செஞ்சிருக்காங்க. அந்த லேடி எவ்வளவோ சொல்லியும் கேட்காம ஒரு நாள் நைஸா வீட்டுக்கு வர வச்சு அந்த லேடியவே போட்டு தள்ளிட்டா. அப்பையில இருந்து அந்த வீட்டுக்கு யாரும் போறது கிடையாது, அந்த லேடியை பார்த்தாலே ஊரே பயப்படுது அப்படிங்கறத சொல்றாவ. அந்த வீட்டுல ஜின்னு தான் இருக்கு, தயவு செய்து அந்த பக்கம் கூட போயிடாதமா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விடுறாங்க. இவளும் மெடிக்கல் ஷாப்ல பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு வெளியில வந்து நம்ம ஹீரோயின் நடந்த விஷயங்களை சொல்றா. அவளும் பார்த்துட்டு என்னது இது பைத்தியகாரத்தனமா இருக்கு, இந்த காலத்துல ஜின்னு அது இதுன்னு சொல்லிக்கிட்டு எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி இவ ஒரு பக்கம் நியாயத்தை சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்ப வீட்டுல அந்த பய எல்லா குழிகளையும் மூடிக்கிட்டு இருக்கப்போ அங்க ஒரு போலீஸ்காரனோட தொப்பியை பாக்குறாங்க, கையில எடுக்கிறான். வீட்டுல அந்த குண்டச்சி மட்டும் தான் இருக்கா இல்லையா, அதனால படியில அப்படியே பொறுமையா வரையில கீழே அந்த அம்மாகாரி நீங்க ஒன்னும் கோவப்படாதீங்க, நான் உங்களை கண்டிப்பா போக வச்சிருவேன், அதுக்கப்புறம் நாம எப்பவும் போல சந்தோஷமா இருப்போம் அப்படின்ற மாதிரி லூஸ் மாதிரி தனியா பேசிக்கிட்டு இருக்கா. இப்ப எல்லாருமே நைட் ஒன்னா உட்காந்து டைனிங் டேபிள்ல சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த அம்மாகாரி மட்டும் சாப்பிடவே மாட்டான். இவங்க எப்படா அந்த வீட்டை விட்டு கிளம்பி போவாங்க அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்ல உட்காந்துருக்கா போல இருக்கு. பசங்க எவ்வளவோ சாப்பிட சொல்றாங்க, ஆனா அவன் சாப்பிடவே மாட்டேன் நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு பிளேட்டை கையில எடுத்துட்டு போறான். இப்ப நம்ம ஹீரோயின் அவங்க அம்மாவோட ரூம்ல வந்து அம்மா அம்மா இருக்கீங்களா அப்படின்னு கூப்பிடுறாங்க. எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. கீழே ஏதோ ஒரு சத்தம் கேக்குதுன்னு கீழே வந்து பார்த்தா ஒரு கொடூரமான உருவத்துக்கு அவங்க அம்மாகாரி எலும்பு சதைய போட்டுக்கிட்டு இருக்காங்க. உங்க அப்பா ரொம்ப பசியா இருக்காருமா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவுதாங்க. டக்குன்னு நம்ம ஹீரோயின் கண்ணு முழிக்கிறா. இவ கண்டது எல்லாமே கனவு, நடந்ததை அவ ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஃபீல் பண்ணாத எல்லாம் அவன் கற்பனை அப்படின்னு சொல்லி இவ சமாதானப்படுத்த கீழே அவங்க அம்மா அலற சத்தம் கேக்குது. ஓடி போய் பாக்கையில என்னாச்சு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்க, உங்க அப்பா வந்தாருமா, நல்லாதான் பேசிக்கிட்டு இருந்தாரு, அப்படியே என் முடிய வருடி கொடுத்தாரு, திடீர்னு என்ன போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு, எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்லி அழுகிறாங்க. அப்பாதான் அந்த பையன்கிட்ட ஒரு சாமியாரை பத்தி பக்கத்து வீட்டுக்கார ஒருத்தர் சொல்லிருப்பான் பாத்தீங்களா, அவனை பத்தி நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க. உடனடியா நம்ம அவனை பாக்குறது தான் நல்லது, முதல்ல அவனை பாப்போம்னு சொல்லிட்டு அவனை பாக்குறதுக்காக நம்ம ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்டும் போறாங்க. அவன் பார்த்தோன்னே சொல்லிட்டாங்க, நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நான் உங்க அம்மா கிட்ட எவ்வளவோ எடுத்து சொன்னேன் அவங்க கேட்கல அப்படின்னு சொல்லல, என்ன சொன்னீங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கல. நம்ம ஹீரோயினோட அப்பாவை உயிர்த்தல வைக்கிறதுக்காக இந்த அம்மாகாரி சடங்குகளை செய்யறப்ப கூட இவர் கூப்பிட்டு வான் பண்ணிருக்காரு, இப்படி எல்லாம் பண்றது நம்ம மதத்துக்கே எதிரானதுமா, அது மட்டும் இல்லாம அது உன் குடும்பத்தையே வேட்டையாடிடும் அப்படிங்கறத சொல்றாங்க. ஆனா அந்த லேடி அதெல்லாம் கேட்கற மாதிரியே இல்லங்க, என் புருஷனை பாக்கணும், அவரு எனக்கு வேணும் அப்படிங்கறத திரும்ப திரும்ப சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா
அப்புறமா இவரே ஒரு நாள் தெரியாம அந்த வீட்டுக்கு போய் என்ன நடக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக போயிருக்காரு. அந்த வீட்டுல எல்லாமே அழுகி போயிருந்திருக்கு. கூடவே மந்திர எழுத்துக்களை சுவர்ல எழுதி வச்சிருக்கதையும் பாக்குறாரு. அங்க ஒரு உருவத்தையும் அவர் பாத்துட்டு வந்திருக்காரு. அது அங்கதான் இருக்கு, நீங்க அங்க போகாதீங்க அப்படின்ற மாதிரி இவர் வார்ன் பண்றாரு. இப்ப வீட்டுல நம்ம பயலும் கூடவே அந்த குண்டச்சியும் மட்டும்தாங்க இருக்கா. நம்ம பய மேல பால்கனில இருந்து பாக்கையில நம்ம ஹீரோனோட அம்மா வந்து கீழே நிக்கிறாங்க. கையில ஒரு கத்தி எடுத்து சதக்குன்னு அவ வயித்துல குத்திக்கிறா. பார்த்து பயந்து தெரிச்சு கீழே பய ஓடி வரையில இந்த குண்டச்சி நல்லா பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு எரிஞ்சு போன கை அப்படியே இவளோட முடி அப்படியே வருடுதுங்க. இவளும் டேய் சும்மா ரா, ஏன்டா அப்படி பண்ற அப்படின்ற மாதிரி அவ சொல்லல. தலையில ஒரு அடிய போட்டுருதுங்க. தெரிச்சு ஓட ஆரம்பிச்சவதான் திடுத்து திடுன்னு ஓடுறத பாத்துட்டு பயலும் எங்கடி ஓடுற, என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கல. இந்த வீட்டுல இனிமே நான் இருக்க மாட்டேன், இங்க ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு நினைச்சு பயப்படுறா. ஒண்ணும் இல்ல, இரு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்துருட்டும், அதுக்கப்புறம் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவளை ஆசுவாசப்படுத்துறான். இப்ப எல்லாரும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒன்னா உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. நடந்த விஷயங்களை நம்ம ஹீரோனும் ஃப்ரெண்டும் சொல்றாங்க. அந்த குண்டச்சியும் சொல்லி போலம்புறான். இப்ப அவங்க அம்மாகாரியோட சத்தம் கேட்க இவங்க தனியா பிரிஞ்சு போறாங்க. அந்த குண்டச்சியும் பையனும் ஒரு பக்கம் போறாங்க, நம்ம ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்டு ஒரு பக்கம் போறாங்க. இப்ப நம்ம பைய ஒரு இருட்டடிச்ச இடத்துக்கிட்ட நிக்கிறாங்க. இதுல அந்த பையனோட கதை முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், அவன் செத்தே போயிட்டான். இவங்க மூணு பேரும் காட்டுக்கு நடுவுல எங்க போறதுன்னு தெரியாம திக்கு தெரியாம முழிக்கிறாங்க. அப்ப அந்த ஊர்ல ஒரு போதகர் இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாங்க. அந்த போதகரை பாக்குறதுக்காக இவங்க மூணு பேருமே போறாங்க. நடந்த விஷயங்களை சொல்றாங்க. நானும் அந்த ஜின்ன பிடிக்கிறதுக்காக தான் ரொம்ப நாளா கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கேன் அப்படிங்கறத அவன் சொல்றான். இவன் அம்மா கிட்ட இருந்து ஏதாவது ஒரு வித்தியாசத்தை உணர்ந்திருக்கியா அப்படின்னு கேக்குறாங்க. என்னது எனக்கு புரியலையே. இல்ல உங்க அம்மா உனக்கு ஏதாவது வீடியோ போட்டோ ஏதாவது பண்ணிருக்காங்களா, போன்ல ஏதாவது பேசிருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேட்கல. எனக்கு சில வீடியோ அமைச்சிருக்காங்க, ஆனா அதை நான் சரியா பார்த்து கூட்டிட்டு மேல போனா தலைய கீழே குனிஞ்சுகிட்டு பேய் மாதிரி ஹீரோயினோட அம்மாகாரி நிக்கிறாங்க. மந்திர வார்த்தைகளை சொல்லி கிட்ட போகையில இவனோட கழுத்தை புடிச்சு அப்படியே அந்தரத்துல தூக்குறாங்க. பய துடிச்சு போறான். அப்ப நம்ம ஹீரோயின் அம்மா நிறுத்துங்க எல்லாத்தையும் அப்படின்ற மாதிரி சொல்லையில அவனை கீழே போட்டுட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து என்ன சொன்ன அப்படின்ற மாதிரி கேட்கையில மந்திரவாதி மறுபடியும் வந்துடுறாங்க. அவளை மடக்கி புடிச்சு ஒரு வழியா மந்திர வார்த்தைகளை சொல்லி நம்ம ஹீரோயினோட அம்மாகாரியோட உடம்புல இருக்க அந்த ஜின்ன விரட்டிடுறான். இப்ப நம்ம ஹீரோயினோட அம்மாகாரியும் ஃபுல்லா கம்ப்ளீட்டா சரியாயிட்டாங்க. அந்த மந்திரவாதிக்கு நன்றியை சொல்றாங்க. நீங்க இப்போதைக்கு இந்த வீட்டுக்கு வர வேணாம், எனக்கு சின்ன வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அமைச்சு விட்டுட்டு அப்படி மேல பாப்பா பாருங்க. அந்த ஜின் அந்த வீட்டுல தாங்க இருக்கு. வந்து வச்சுக்கிறவன அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள இவன் நுழைய போடா வெண்ண அப்படின்னு சொல்லி ஜின் இந்த பக்கமா எஸ்கேப் ஆகி ஓடி போயிருது. அப்படியே இந்த படத்தோட டைட்டிலையும் போட்டு முடிக்கிறாங்க. இந்த படம் ஒரு ஆவரேஜான படம் தாங்க. ரொம்ப சூப்பரான படம்னு சொல்ல முடியாது, சுமாரான படம்னு சொல்லிட முடியாது. அதுக்காக தான் ரிவ்யூ பண்ணேன். ஒரு டைம் பார்க்கலாம். இந்த படத்தோட லிங்கே நான் டெலிகிராம் சேனல்ல கொடுத்துருக்கேன், மறக்காம பாக்காதவங்க பாத்துருங்க. இந்த படத்தோட இரண்டாவது பாகம் வேணும் நீங்க நினைச்சீங்கன்னா உங்களோட கமெண்ட்களை கீழே கொடுங்க. அதிகப்படியான கமெண்ட்களை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா நான் அந்த படத்தையும் பண்றேன். இந்த படத்தோட லிங்கையும் நான் டெலிகிராம் சேனல்ல கொடுத்துருக்கேன். சோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, நேத்து பிளாக் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு படம் போட்டாங்க. உண்மையாவே சூப்பரான ஒரு படம். உண்மையை சொல்லணும்னா அந்த படம் உங்களுக்கு முழுசா வந்து சேரல. இந்த வீடியோட முடிவுல எண்ட் ஸ்கிரீன்ல கண்டிப்பா அந்த படம் தெரியும், கிளிக் பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோல சந்திப்போம். அது வரைக்கும் நீங்க அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். தேங்க்யூ.